இந்த பேட்டரி செய்கிறதுக்கு தேவையான பார்ட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 12V 10A 3S 1850 BMS எடுத்துக்கிறோம். இப்போ இதோட டெர்மினல்ஸ் பற்றி பார்ப்போம். பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் இருக்கிறதுல வந்து நம்ம பவர் அவுட்புட் வெளியெடுப்போம். நெக்ஸ்ட்டு B1 B2 பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. இதை பற்றிலாம் சால்டரிங் மூலமாக நான் சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு எந்த இடத்துல கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அங்கே சால்டரிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த போர்டால் மேக்ஸிமம் 10A வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ண முடியும், அதான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மூணு பேட்டரி எடுத்துக்கிறேன். இது மூணுமே 2200 mAh லித்தியம் அயன் செல்ஸு. இப்போ இந்த மூணு செல்ஸே நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பேட்டரியை எப்படி அரேஞ்ச் பண்ணுன்றத நான் இங்கே சிம்பிளாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் மேலே இருக்கணும், செகண்டு நெகட்டிவ் இருக்கணும், தேர்டு பாசிட்டிவ் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் அது மாதிரி வச்சு க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிறேன். சீரீஸ் கனெக்ஷன் எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவிட்டி பாசிட்டிவ் தான் கொடுப்போம். நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ஷார்ட் ஆகிடும், அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நான் இப்போ பேட்டரியை திருப்பி வச்சுருக்கேன், டெர்மினல்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த ரெண்டு பேட்டரியை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோ ஒயர் வேணுமோ அந்த அளவுக்கு ஒயரை எடுத்துக்கோங்க, திக்கான ஒயரை எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து டீசால்டரிங் யூஸ் பண்ணுற அந்த காப்பரை எடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த தேர்ட் பேட்டரியோட நெகட்டிவ் எண்டியும் செகண்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் எண்டை கனெக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் தின்னான ஒயர் யூஸ் பண்ணால் ஹையம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது அந்த ஒயர் தீஞ்சிரும், அதனால் எப்போவுமே திக்கான ஒயர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டரியை திருப்பி வச்சு ஃபஸ்ட் பேட்டரியோட பாசிட்டிவையும் செகண்ட் பேட்டரியோட நெகட்டிவையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். டெர்மினல்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. லித்தியம் அயன் செல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செல் மேக்ஸிமம் 4.2V வரைக்கும் அவுட் புட் கொடுக்கும். இப்போ நம்ம 3 செல்லை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். சீரீஸில் கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் ஆட் ஆன் ஆகிட்டு போவோம். இப்போ 3 செல்லோட வோல்டேஜ் ஆட் ஆன் எவ்வளோ இருக்கும்னா அரௌண்ட் ஒரு 12V கிட்ட இருக்கும். இப்போ நமக்கு பார்த்தா 12.14 கிடைக்குது. இப்போ இந்த போர்டோட ஒயரிங் பற்றி பார்க்கலாம். இப்போது பவர் அவுட் புட் எடுக்கிறதுக்கு நெகட்டிவ்க்கு பிளாக் ஒயரும் பாசிட்டிவ்க்கு ரெட் ஒயரும் யூஸ் பண்ணுறேன். அந்த போர்டை பேட்டரியோட டெர்மினல் இன்சுலேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய அப்ளிகேஷனுக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை, அதனால் நான் வந்து சைடில் வச்சுக்கிறேன். இப்போ நான் பிளாக் ஒயரை பி நெகட்டிவ்ன்ற டெர்மினலில் சால்டிங் பண்ணிக்கிறேன். ஏன் கீழே இருக்க டெர்மினல் சால்டிங் பண்ணுன்னா மேலே இருக்க டெர்மினல் சால்டிங் பண்ணும்போது காம்போனன்ட்ஸில் ஏதாவது லெட் பட்டுச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு அப்புறம் போர்டு டேமேஜ் ஆகும். அதனால் இங்கே ஃப்ரீயாக இருக்குன்றதுனால இங்கே கீழே சால்டிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேட்டரியோட பாசிட்டிவை பி பாசிட்டிவில் சால்டிங் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலை எடுத்துகிட்டு வந்து பி பாசிட்டிவில் சால்டிங் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒயர் கட் பண்ணிக்கிட்டு சால்டிங் பண்ணிக்கலாம். போர்டில் பி பாசிட்டிவ் டெர்மினலில் ஒயர் சால்டிங் பண்ணிட்டேன். இப்போது அந்த ஃபஸ்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் நம்ம அந்த ஒயரை சால்டிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த போர்டில் B2 டெர்மினல்லையும் செகண்ட் பேட்டரியோட பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஒயர் கட் பண்ணிக்கிறேன். B2 டெர்மினலில் ஒயர் சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஒயர் எடுத்துகிட்டு வந்து செகண்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் நம்ம கனெக்ஷன் பண்ண போகிறோம். பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணதும் ஒன்று தான், இல்லை அந்த ஃபஸ்ட் பேட்டரியும் செகண்ட் பேட்டரியும் கனெக்ட் பண்ண ஒயரில் சால்டிங் பண்ணாலும் ஒன்று தான். நான் இப்போ அந்த ஒயரில் தான் சால்டிங் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு இதை சால்டரிங் பண்ண பிறகு நம்ம B1 தேர்ட் பேட்டரியோட பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி அது கனெக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
V1 டெர்மினலில் ஒயர் சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போது அந்த ஒயரை தேர்ட் பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலில் சால்டரிங் பண்ணிக்க போகிறேன். சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போது பி நெகட்டிவையும் தேர்ட் பேட்டரியோட நெகட்டிவும், அதாவது இந்த ஃபுல் பேட்டரி பேக்கோட நெகட்டிவையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நான் இப்போ ஒயர் கட் பண்ணிக்கிறேன். பி நெகட்டிவில் சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஒயரை தேர்ட் பேட்டரியோட நெகட்டிவில் நம்ம சால்டரிங் பண்ணிக்க போகிறோம். இந்த ஒயர் சால்டரிங் பண்ண பிறகு நமக்கு ஃபுல் ஒயரிங் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக் என்னென்னா, இதை அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, வோல்டேஜ் அவுட்புட் காட்டாது, பவரே வெளியே வராது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, போர்டு வந்து ஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு போர்டை வந்து ரிட்டர்ன் ரிப்ளேஸ்மெண்ட் போட்டுறாங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஆக்சுவலாக உண்மையான விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் கொடுக்கணும். 12 வோல்ட் இன்புட் கொடுத்த பிறகு தான் அது வந்து அவுட்புட் கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேட்டரியும் நம்ம சால்டரிங் பண்ணிட்டு வரும்போது ஷார்ட் சர்க்யூட் ஆகும். அந்த ஷார்ட் சர்க்யூட்டை ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக எதுவுமே வந்து அவுட்புட் கொடுக்காது. நம்ம வந்து இன்புட் 12 வோல்ட் கொடுத்துட்டு பிறகு தான் இந்த போர்டு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இனிஷியலாக நம்ம ஃபஸ்ட்டு 12 வோல்ட் இன்புட் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் அது வந்து நமக்கு 12 வோல்ட் அவுட்புட் கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த போர்டு ஒயரெல்லாம் குளுகன் போட்டு இந்த பேட்டரியிலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இனிஷியல் 12 வோல்ட் கொடுக்காம நான் இந்த பேட்டரியை செக் பண்ணி காட்டுறேன். 0 வோல்ட்டு தான் இருக்குது, அதாவது பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகலை. இப்போ இனிஷியல் 12 வோல்ட் கொடுக்கறதுக்கு நான் ஒரு 12 வோல்ட் 2 ஆம்ப் டிசி பவர் சப்ளை அடாப்டர் ஒன்று எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பின்னோட கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கோங்க. வெளியே நெகட்டிவ், உள்ளே பாசிட்டிவ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டரியோட ஒயரு கொடுக்கணும். இப்போ அந்த அடாப்டர் மெயின் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். பின்னோட அவுட் சைடில் நெகட்டிவ் வரையும், பின்னோட இன்சைடில் பாசிட்டிவ் ஒயரையும் கொடுத்துக்கிறேன். இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 12.15 வோல்ட் வருது. நெக்ஸ்ட் இந்த போர்டு எவ்வளோ கரண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது நான் இந்த பேட்டரியை மல்டிமீட்டரோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 11.92 ஆம்ப்ஸ் வருது. மேக்ஸிமம் ஒரு 12 ஆம்ப்ஸ் வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ணுது. ஆனால் இவங்க க்ளைம் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா, 10 ஆம்ப் வரைக்கும் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட அதிகமாகவே டிஸ்சார்ஜ் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த போர்டோட ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு பேரும் ஷார்ட் பண்ணுறேன். ஆனால் ஷார்ட் பண்ணால் போர்ன் ஆகிடுது. இந்த போர்டு 10 ஆம்ப்ஸ் ரீச் பண்ண பிறகு தான் ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் இனிஷியேட் பண்ணோம். ஆனால் இந்த தின்னான ஒயர்ஸ்னால் அந்த ஆம்ப்ஸ் ரீச் பண்ணுறதுக்குள்ளே போர்ன் ஆகிடுது. அப்போ நான் ஏன் இங்கே சின்ன ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய அப்ளிகேஷனுக்கு வந்து மேக்ஸிமம் 2 ஆம்ப் தான் யூஸ் பண்ணுது. அதனால தான் நான் சின்ன ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஷார்ட் சர்க்யூட் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு ரொம்ப திக்கான ஒயர்ஸை அந்த போர்டில் பவர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் சால்டரிங் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஒயரோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ அவுட்புட் வருதுன்ட்டு. நமக்கு அந்த சின்ன ஒயரில் கிடைச்ச மாதிரி இதுலேயும் நமக்கு 12 வோல்ட் அவுட்புட் கிடைக்குது. இப்போது மல்டிமீட்டரை நான் டிசி ஆம்ப் மோடில் வச்சுட்டு இப்போ இந்த ஒயரை ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணால் இனிஷியலாக ஷார்ட் ஆகிட்டு மேக்ஸிமம் 10 ஆம்ப்ஸ் ரீச் ஆகும். ரீச் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் கட் ஆஃப் ஆகிடுது. கரெக்டாக டிஸ்சார்ஜ் கட் ஆஃப் ஆகிட்டு 0 ஆம்ப் டிஸ்சார்ஜில் நமக்கு மல்டிமீட்டரில் காட்டுது பாருங்கள். இப்போ திரும்ப ஒன்ஸ் ஒரு வாட்டி நான் உங்களுக்கு அந்த சின்ன ஒயரில் ஷார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சின்ன ஒயர் ஷார்ட் ஆகுது, ஆனால் பெரிய ஒயரில் ஷார்ட் ஆகாமல் அந்த ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு நான் ஒரு 36 வோல்ட் 1.2 ஆம்ப் டிசி அடாப்டர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் எடுத்துருக்கேன். இதுக்கு யூஸ் கேஸ் நிறைய இருக்குது. இதை பற்றி டெடிக்கேட்டட் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், போடுறேன். இந்த போர்டில் நம்ம மேக்ஸிமம் 40 வோல்ட் இன்புட் கொடுத்து அவுட்புட்டில் நம்ம 1.5 வோல்ட்லேருந்து 35 வோல்ட் உள்ள இருக்க ரேஞ்சில் எந்த வோல்டேஜ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியோ மீட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த பொட்டன்ஷியோ மீட்டரை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது வோல்டேஜ் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் இந்த போர்டோட இன்புட் அவுட்புட் டெர்மினல்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பேட்டரி என்ன வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டில் சார்ஜ் ஆகுதுன்னு செக் பண்ணுறதுக்கு நான் மல்டிமீட்டரோட கனெக்ட் பண்ண போகிறேன். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கிளிப்ஸ் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துருக்கேன் அந்த நாபை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அந்த அடாப்டர் மெயின் லைனில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலாம். 36 வோல்ட் ரேட் பண்ண அடாப்டரில் நமக்கு 42 வோல்ட் அவுட்புட் வருது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா,
இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு டிசி அடாப்டரு. நமக்கு எஸ்எம்பிஎஸ்னால் நமக்கு கரெக்டான வோல்டேஜ் மென்ஷன் பண்ண வோல்டேஜ் வரும். ஆனால் இது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டுன்றதுனால நமக்கு ஏசியில் எவ்வளோ வோல்டேஜ் வேரியேஷன் ஆகுதோ அந்தளவுக்கு அவுட்புட்லேயே நமக்கு வோல்டேஜ் வேரியேஷன் ஆகும். இப்போ இந்த அடாப்டரோட அவுட்புட்டில் நான் அந்த பக் கன்வெர்ட்டரை பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பக் கன்வெர்ட்டரோட அவுட்புட்டை நான் மல்டிமீட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன் வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்காக. ஏன் ஹை வோல்டேஜ் அடாப்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் பக் கன்வெர்ட்டர் போட்டு டிக்ரீஸ் பண்ணிக்க ஸ்ட்ரைட்டாக 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணலாமேன்னு கேட்கலாம். ஆனால் இந்த அடாப்டர் 12.3 வோல்ட்டு தான் அவுட்புட் கொடுக்குது. நமக்கு இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு 12.6 வோல்ட் அவுட்புட் தேவைப்படும். அதனால தான் நான் பக் கன்வெர்ட்டர் போட்டு எனக்கு எவ்வளோ வோல்டேஜ் தேவைப்படுதோ அவ்வளோ வோல்டேஜ் நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக் கன்வெர்ட்டரில் 12.6 வோல்ட்டு நான் செட் பண்ணி சார்ஜ் பண்ண போகிறேன். இப்போ அடாப்டர்ஸ்லாம் வந்து 12.6 வோல்ட்லேயே கிடைக்குது. அது மாதிரி அடாப்டர் வேணும்னா வாங்கிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லா பார்ட்ஸுக்குமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது சர்க்யூட் டயக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள், இங்கே பாஸ் பண்ணி சர்க்யூட் டயக்ராம் பார்த்துக்கோங்க. வோல்டேஜ் செட் பண்ணியாச்சு, இப்போ பேட்டரியை சார்ஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பேட்டரி எவ்வளோ கரண்ட்டில் சார்ஜ் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் மல்டிமீட்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் இந்த பேட்டரி 80-90% சார்ஜில் இருக்குது, அதனால் வந்து கம்மியான ஆம்ஸ் தான் எடுக்கும் சார்ஜ் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த போர்டில் வோல்டேஜ் ரெகுலேட்டர்லாம் கிடையாது, அதனால் நீங்கள் கரெக்டாக 12.6 வோல்ட் கொடுக்கணும். அது கீழே கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா போர்டு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ ஆம்ஸ் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 0.34 ஆம்ஸ் கன்சியூம் பண்ணுது. இதுவே பேட்டரி ஒரு 10-20% இருந்துச்சுன்னா 2 ஆம்ஸ் கிட்டே கன்சியூம் பண்ணும். டவுட் எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.